Radiation na kadirviching. In the kadirvichin solradhu X-rays. Normally it is used for diagnostic purposes. Normal X-rays. That is kilo electron volts la irukku. KeV nu solluvaanga. Idhe vandu energy high energy use panninga million electron volts la use panningana இது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து செல்லில் நம்ம உடம்புல வந்து செல்ஸ் இருக்குது, அந்த செல்லில் போய் இந்த எக்ஸ்ரே ஸ்ட்ரைக் பண்ணும்போது இந்த கேன்சர் செல்லை கொன்னுடுறது. இது ரெண்டு விதமாக பண்ணலாம், டைரெக்டாக அடிக்கலாம், செல்லுடைய நியூக்ளியஸில் அடித்து அசாக அடிக்கலாம், ஆர் ஒரு இன்ஜுரியை க்ரியேட் பண்ணி அந்த இன்ஜுரியில் அதை ரிக்கவர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போது செத்து போகிறது. செலக்டவாக டியூமரை மட்டும் வைத்தியம் பண்ணி நார்மல் டிஷ்யூஸை காப்பாற்றுறதான் நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். இந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 20 years இட் ஹஸ் டெவலப்ட் வெரி மச். அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி இல்லை, இந்த காலத்தில் டெக்னாலஜி இருக்குது. பர்டிகுலர் டியூமரை ட்ரீட் பண்ணும்போது சரௌண்டிங் ஏரியாஸில் ரேடியேஷன் போகிறதுக்கு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கம்ப்ளீட்டாக இடுத்து வச்சு ட்ரீட் பண்ணுறதில்ல, இட் இஸ் நாட் சர்ஜரி. அந்த உடம்பு அந்த உறுப்பு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்குன்னு பக்கத்தில் சிறுநீர் பேக் இருக்குது, பிளாடர்னு இருக்குது, பின்னால் வந்து ரெக்டம் இருக்குது, ஆசன பை இருக்குது. ஸோ ப்ராஸ்டேட்டை நாங்கள் எடுத்து வச்சு ட்ரீட் பண்ணல, ப்ராஸ்டேட் உடம்புல இருக்குது, அந்த உடம்புல இருக்கும்போதே நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது சுற்றி வட்டாரத்துக்கு அந்த பிளாடர் அந்த ரெக்டத்துக்கு ரேடியேஷன் கிடைக்கும். கிடைக்கிற டோஸ் வந்து லிமிட்டிங்காக இருக்கும். தட் மீன்ஸ் கொஞ்சம் இன் சச் அ வே தட் அந்த நார்மல் செல் தட் இஸ் பிளாடர் அண்ட் ரெக்டம் ரிக்கவர் ஆகிடும், பட் ப்ராஸ்டேட் இருக்கிற கேன்சர் அழிஞ்சிடும். இதுதான் ரேடியேஷன் பண்ணுற ரூம் அண்ட் திஸ் இஸ் த எக்யூப்மெண்ட் ஃபார் த ரேடியேஷன். திஸ் இஸ் கால்ட் அ லீனியர் ஆக்சிலரேட்டர், அ கம்பெனி மேட் பை வேரியன். அண்ட் இந்த அட்வான்டேஜ் என்னென்னா இதுதான் மிஷினுடைய மெயின் பாகம், ரேடியேஷன் எமிட் பண்ணுற இடம் ஆர் இங்கேருந்து ரேடியேஷன் எமிட் ஆகுது. இது ஒரு கவுச்சு, பேஷண்ட் இதில் தான் படுத்துப்பாங்க. இந்த கவுச் வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹைட்டும் ஏற்றி இறக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கவுச்சுடைய ஸ்பெஷல் ஃபைபர்னால் கார்பன் ஃபைபர் கவுச்சு. ஸோ ரேடியேஷன் டிரான்ஸ்மிட் ஆனாலும் இப்படி போயிட்டு அடியிலே யூ கேன் த ரேடியேஷன் பாசஸ் த்ரூ அண்ட் த்ரூ அண்ட் இட் நாட் அட்டினுவேட் தி ரேடியேஷன். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் கார்பன் ஃபைபர் கவுச். அது மட்டும் இல்லை, இந்த ரேடியேஷனில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்ஜெட் என்னென்னா, ரெண்டு சைடில் யூ ஹாவ் அ கோன் பீம் சிடி டிவைஸ் வேர் யூ கேன் கிராப் அன் இமேஜ் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் ஆஸ் இன் அ சிடி ஸ்கேனர். தட் இஸ் யூஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். கரெக்டாக நான் சொன்னது வந்து இனிஷியலாக சொல்லியிருப்பேன், பேஷண்ட்டை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிது ரைட்டாக ராங்கானு கண்டுபிடிக்கிறதுக்கு தேர் ஷுட் பி அ மெக்கானிசம். அதுதான் அந்த கோன் பீம் சிடி. ஸோ அந்த கோன் பீம் சிடி வந்து 360 டிகிரிஸ் ரோல் பண்ணும், இந்த கவுச்சும் 360 டிகிரிஸ் ரோல் பண்ணும். இந்த டேபிளில் தெர்மோபிளாஸ்ட் மாஸ்க்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்கிறது வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், பட் பேஷண்ட் பொசிஷன் ஸ்டில்லாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிவைஸ் வேணும். ஸோ சும்மா பேஷண்ட்டை படுத்துக்கோன்னு சொன்னால் படுத்துக்க முடியாது. தேர் இஸ் ஆல்வேஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட். அது மட்டும் இல்லை, எனி ஹியூமன் பாடி கான் ஜஸ்ட் லை டவுன் ஃப்ளாட். தேர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் மூவ்மெண்ட்ஸ் வில் பி தேர். ஃபார் எக்ஸாம்பிள் கை அசக்கலாம் ஆர் கழுத்தை திருப்பலாம். அது மாதிரி இப்போ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்க்கு இதை மாதிரி தெர்மோபிளாஸ்ட் மாஸ்க் ஃபிக்சேஷன். இமேஜின் இந்த இடத்துல இந்த தலை இருக்கும், பாடி இருக்கும், ஃபுல்லாக பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி பெல்விக் டியூமர்ஸ் தட் இஸ் கீழே ப்ராஸ்டேட் கேன்சர், ரெக்டல் கேன்சர்ஸ் ஆர் வந்து பிளாடர் கேன்சர்ஸ், இதை மாதிரி சர்வைக்கல் கேன்சர்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு இதை மாதிரி மாஸ்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாம்ப்ஸ் இருக்குது, 6 கிளாம்ப் இருக்குது, பேண்ட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே டைட்டாக பேஷண்ட் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. இல்லை, இதில் ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னா பேஷண்ட் மூவே ஆகாது. திஸ் இஸ் அனதர் டைப் ஆஃப் ஃபிக்சேஷன் டிவைஸ். இட் இஸ் பாடி பேக், எப்படி பீம் பேக்ஸ் மாதிரி இருக்கணும், இதில் ஃபைன் கிரானியூல்ஸ் இருக்குது. பேஷண்ட் இதில் படுப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு நான் இங்கே பண்ணின இது ஆல்ரெடி மோல்டு பண்ண பேஷண்ட், இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இது கஸ்டம் மேட் ஃபார் இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ், இதுவும் கஸ்டம் மேட் ஃபார் இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ். எவ்ரி திங் இஸ் கஸ்டம் மேட். தட் மீன்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு யூனிக்காக அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற மட்டும் இந்த இது அப்படியே இருக்கும் பேஷண்ட்டுக்கு. எவ்ரிடே இந்த ரூம்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். பேஷண்ட்டை படுக்க வைப்போம், இதை போடுவோம், ட்ரீட் பண்ணுவோம், திருப்பி அமைச்சிடுவோம். இது மாதிரி எவ்ரிடே இட் இஸ் டன். அதே மாதிரி தான் இந்த பாடி பேக். இந்த பாடி பேக்கில் இட் கிரியேட்ஸ் தி ஷேப் ஆஃப் த பாடி ஆஃப் தி பேஷண்ட் அண்ட் த பாடி பேக் இஸ் அகெயின் யூஸ்ட் ஃபார் ஃபிக்சேஷன் டிவைஸ். இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஃபிக்சேஷன் டிவைஸ். ஸோ ஒரு கேன்சருக்கும் ஒரு விதமாக ஃபிக்சேஷன் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சரை ட்ரீட் பண்ணால் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் லிஸ்டிங். ஆர் பெல்விக் கேன்சரை ட்ரீட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஈவன் அதர் கேன்சர்ஸ் ட்ரீட் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து பெரும்பாலும் என்ன அட்வான்டேஜ் இதுன்னா, இதோட ஃபிக்சேஷன் டிவைஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். தட் மீன்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப குறவாக இருக்கும் தெர்மோபிளாஸ்ட் யூஸ் பண்ணால். ஸோ ப்ரிஃபரலி பெட்டர் தெர்மோபிளாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். சர்டன் பீப்புள் ஆல்சோ யூஸ் வேக்லாக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இதுதான் ரேடியேஷன் எக்யூப்மெண்ட் which emits radiation or X-rays. இது எப்படி அந்த ரேடியேஷன் இதிலிருந்து உருவாகிறதுனா எலக்ட்ரான் சொல்லி ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் ஒரு ஆக்சலரேட் பண்ணி தட் இஸ் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு டார்கெட் மெட்டீரியல் அடிக்கும்போது டங்ஸ்டன் டார்கெட் மெட்டீரியல் அடிக்கும்போது வெளியில் வருது எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரே வந்து அப்படியே எடுக்கிறது இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக ஃபில்டர் வச்சு ஒரு 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 ஃபில்டரிங் டிவைஸ் வச்சு அந்த பீமை ஃப்ளாட்டாக ஆக்கி நம்ம ஷேப் பண்ணிக்கிறோம் ட்ரீட்மெண்ட்டை. அதே ஃபில்டரை ரிமூவ் பண்ணி அப்படியே பீமை எப்படி இருக்கோ அப்படியே ட்ரீட் பண்ணும்போது யூ கேன் ட்ரீட் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்மால் ஏரியாஸ் லைக் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் சொல்லிட்டு ஸ்மால் டியூமர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த அட்வான்டேஜ். இட் இஸ் கால்ட் FFF டெக்னாலஜி ஆர் FFF டெக்னாலஜி. இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் ஹாஸ்பிட்டல். இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரிஸு ரோல் பண்ணும்போது இந்த ஏரியா, இந்த ரெட்டாக இருக்கிறதா டியூமர் ஏரியா, இந்த எல்லோவாக இருக்கிறதா ஆசனப்பை ரெக்டம், மேலே இருக்கிறது பிளாடர் சிறுநீர் பேக். ஸோ இது இல்லாத இந்த இடத்துக்கு மட்டும் ரேடியேஷன் போகிற டெக்னாலஜி தான் இந்த SBRT ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியேஷன். 5 நாளில் குடிச்சு முடிச்சிடலாம். ஏர்லி கேன்சர் ப்ராஸ்டேட்ஸுக்கு வெரி ஐடியல் and it is a very good technology. It's a targeted treatment where you put in some gold seeds and track the treatment for the prostate. Anywhere between 1 centimeter to 5-6 centimeters போட்டு ட்ரீட் பண்ணலாம். இது மாதிரி SBRT டார்கெட்டட் தெரப்பி ரொம்ப பெருசாக போகும்போது டார்கெட்டட் பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ணுறதுலன்னா நீங்கள் 4-5 சென்டிமீட்டருக்கு மேலே போயிடுத்துனாலே உங்களுக்கு வந்து அந்த வால்யூம் பெருசாக போயிடும். வால்யூம் பெருசாக போனாலே உங்களால் நிறையா டோஸ் கொடுக்க முடியாது ஒரே டைமில், அதை ஃப்ராக்ஷனேட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ரெகுலர் ரேடியோ தெரப்பி. இப்போ ஒரு ஹெட் அண்ட் நெக் கேன்சர் எடுத்திங்கன்னா ரெகுலராக ட்ரீட் பண்ணுறோம், அது வந்து ப்ரைமரியாக ட்ரீட் பண்ணுறோம், லிம்ஃப் நோட்ஸை ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, 30 நாளைக்கு ட்ரீட் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட் பண்ணுறோம், வாரத்துக்கு 5 நாள், சனிக்கிழமையும் கிடையாது, 30 ட்ரீட்மெண்ட். இதை மாதிரி டெக்னாலஜிலாம் ஏர்லி கேன்சர்ஸு சில இடத்துக்கு ட்ரீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லங்கை ட்ரீட் பண்ணலாம், லிவரை ட்ரீட் பண்ணலாம், பிரெயினை ட்ரீட் பண்ணலாம், ப்ராஸ்டேட், பேங்க்ரியாஸ், இது மாதிரி இடத்துக்கு ட்ரீட் பண்ணலாம். ஸ்மால் டியூமர் லோக்கலைஸ்ட் அட் 1 பாயிண்ட் அதற்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிற டெக்னாலஜி. வித்தின் அ ஷார்ட் டைம் 5 நாள், 3 நாள், 2 நாள், அது மாதிரி முடிச்சு ஃபினிஷ் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்டை. நீங்கள் 2 டிவைஸ் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பெரிய தொட்டி மாதிரி பார்ப்பீங்க. இது பேர் RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி அனலைசர். இது எப்படின்னா இது பெருசு, இது சின்னது, இது டெய்லி யூஸ். இப்போ ஒரு ஹியூமன் பாடி படுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் வேணால் அனலைஸ் டோஸ் எப்படி ரேடியேஷன் போகிறதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் ரேடியேஷன் கதிர்வீழ்ச்சி லைட் மாதிரி. ஸோ யூ கான் see it. So there should be some mechanism by which you to verify whether the radiation is going correctly or not. இது ஒரு வெரிஃபிகேஷன். இதில் தண்ணி ஃபில் பண்ணுவோம். நம்ம உடம்பு வந்து மேடப்பா வாட்டர். ஸோ அது அந்த டென்சிட்டிக்கும் வாட்டரும் யூனிஃபார்மாக எடுத்துன்னு என்ன பண்ணுவோம், இதில் ரேடியேஷன் போனால் எப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்குது. இட்ஸ் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர். ஸோ ரேடியேஷன் இதில் வச்சு செக் பண்ணி இந்த மிஷினில் வர ரேடியேஷன் செக் பண்ணி கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா, உடம்புல கரெக்டாக போகிறதா, இந்த உறுப்புக்கு கரெக்டாக ரேடியேஷன் போகிறதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த அனலைசர். இது வந்து ஜென்ரலி மந்த்லி 1 ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி எக்யூப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்யூப்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணால் ரீகாலிபிரேட் பண்ணுவோம், அதுக்கு பெரிய யூஸ் பண்ணுவோம். டெய்லி பண்ணணும். இது வந்து இது பண்ணுறது டெய்லி, இது வந்து அக்கேஷனலாக தான் பண்ணுவோம். டெய்லி அப்படின்னா எவ்ரிடே காத்தால் மிஷின் வந்து காத்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, லைக் வார்ம் அப் பண்ணுறோம். ஸோ வார்ம் அப் பண்ண அப்புறம் மிஷினை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன தொட்டியை வச்சு ஒரு சேம்பரை உள்ளே வச்சு அந்த சேம்பரில் கரெக்டாக டோசிமெட்ரி கரெக்டாக அனலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்கா, இந்த அவுட்புட் கரெக்டாக இருக்கா, மிஷின்லேருந்து கரெக்டாக ரேடியேஷன் போகிறதா. தெர் இஸ் நோ மெக்கானிசம் டு செக். நீங்கள் கை வச்சு பார்க்குறதோ இது இல்லையா, இது சூடோ இதுவும் இல்லையா. அதனால தான் சொன்னேன் இது கரண்ட் இல்லை. இந்த மாதிரி டிவைஸுக்கு இது இட்ஸ் நாட் அ எலக்ட்ரிக்கல் ஷாக் டு ஃபைண்ட் அவுட். யூ ஹேவ் நோ மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் unless you have a verification device. So இதில் சேம்பர் வச்சு கரெக்டாக ரேடியேஷன் கரெக்டாக போகிற இடத்துக்கு நம்ம போகிற எந்த டியூமருக்கு போகிறதா எந்தெந்த இடத்துக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒரு 30 சிட்டிங்ஸ் ஆர் 25 சிட்டிங்ஸ் இதை மாதிரி ஒரு கணக்கு இருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை. பட் நார்மலாக ரேடியேஷன் சொல்கிறது வந்து இட்ஸ் அ 1 டைம் ப்ரொசீஜர் தான் பண்ண முடியும். திருப்பி திருப்பி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒரு ரேடியேஷன் இப்போ கொடுத்து ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பி ரேடியேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் அப்போ கூட நம்ம அவாய்ட் பண்ணுறதான் பார்ப்போம் அந்த ரேடியேஷனை. ஏன் அவாய்ட் பண்ணுறதுன்னா லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கு. ஒரு ஆர்கனை ட்ரீட் பண்ணும்போது நிறையா பாதிப்புகள் வரலாம் அந்த ரேடியேஷனால். ஸோ வி ட்ரை டு அவாய்ட் ரேடியேஷன் அ 2nd டைம் ஆர் 3rd டைம். பட் இட் இஸ் பாசிபிள் டு ட்ரீட் இட். முன்னால் பண்ணலாம். ஒரு 5 வருஷம் கழித்து ரேடியேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ரேடியேஷன் பண்ண முடியும். நார்மலாக ரேடியேஷன் பண்ணால் இப்போ இப்போ நீங்கள் மூளைக்கு ரேடியேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரெயினுக்கு ரேடியேஷன் பண்ணிங்கன்னா நார்மலாக அந்த ரேடியேஷன் படுற இடம் வந்து ஹேர் இருக்குங்க. ஹேர் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் டிவைடிங். உடம்புல இருக்கிற உடம்புல நகமும் முடியுதான் ஃபாஸ்ட்டாக டிவைட் பண்ணுறது. இது நேச்சுரலாக கீழே விழும். So radiation is fast dividing cell தான் ஆக்ட் பண்றது. So முடி கொட்டும் பட் திருப்பி வந்துரும். பட் நீங்க மிச்ச சைடு எஃபெக்ட்ஸ் சொன்னீங்களே அது என்ன விதமான சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம தெரியணும். weight loss னு சொல்றது நம்ம சாப்பிடாத இருக்கனால தான் weight loss. weight loss cancer இந்த ரேடியேஷனால வரது இல்ல. ரேடியேஷன் அந்த உறுப்பை தான் வைத்தியம் பண்றது. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் எடுத்தா நல்லா இருக்கும். இப்ப மார்பு கேன்சரை ட்ரீட் பண்றீங்க. weight loss இருக்குமான்னு கேட்டிங்கனா இல்ல. அதே prostate cancer ட்ரீட் பண்ணி weight loss இருக்கும் இல்ல வரவே வராது. பட் அதே oral cancer வரும்போது weight loss வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்கு? அந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது வாய் குழறப்போ வாயில காஞ்சி போறது, வாய் உணந்து போறதோ ஆர் அதுல ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது சைடு எஃபெக்ட்ஸ்ல ஸ்மால் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நாக்குல டேஸ்ட் இருக்காது. சோ டேஸ்ட்னால நீங்க சாப்பிடாத இருக்குது உங்க weight loss. So it is not a direct effect of weight loss because of the radiation. It is an indirect effect. So அதுதான் ஆயிருக்கு. அதுதான் நீங்க weight loss னு சொல்லி பேஷண்ட்ஸ் பயப்படுறாங்க. It is not true. Patients can be treated without any 1 kg of weight loss during the entire course of treatment. இதுதான் நம்ம technological improvement இன்னைக்கு இருக்கு. It's a no pain treatment. Actually பார்க்க போனா இந்த pain னு சொல்றது it's a side effects of radiotherapy which you call it pain. வாயில radiation கொடுக்கும்போது வாயில pain வருது. It is an indirect effect. So things occur indirectly and it is communicated wrongly to the patient.